ஹாய், நான் உங்க ஜானி. இன்றைக்கு ராமாயணத்திலிருந்து தசரதனை பத்தின பதிவோட வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். தசரதன் யார், அவருக்கு எத்தனை மகன்கள், எத்தனை மகள், அது மட்டும் இல்லாம அவர் ஏன் இறந்தார், அவருடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது அப்படிங்கிற பதிவோட வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. தசரதன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய குலத்தை சேர்ந்தவர். இவங்க வந்து பிரம்மா வழி வந்தவங்க அப்படின்றாங்க ஒரு சாரார். ஆனால் ஒரு சாரார் சூரிய குல வம்சத்தை சேர்ந்தவர்கள். பிரம்மா படைக்கப்பட்டவர் தான் சூரியன் அப்படிங்கிறாங்க. அந்த சூரிய வம்சத்தில் வந்தவர் தான் இஷ்வாகு என்ற முனிவர், இஷ்வாகு என்ற அரசர். அந்த அரசருடைய வழி வழி வந்தவர் தான் தசரதன் அப்படிங்கிறாங்க. அந்த தசரதனுடைய அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஜன், அது மட்டும் இல்லாம இந்துமதி. அஜன் ஆட்சிக்கு பிறகுதான் தசரதன். தசரதன்ற பெயர் காரணம் என்ன அப்படின்னா, 10 தேர்களை ஒரே நேரத்தில் ஓட்டக்கூடிய தகுதி படைத்தவன், அது மட்டும் இல்லாம 10 இந்திரியங்களையும் அடக்கி ஆள தெரிந்தவன். அதனாலதான் அவருக்கு தசரதன் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தசரத சக்கரவர்த்தியோட அப்பா அம்மா யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்துமதி. இந்துமதி வந்து ஒரு தேவலோக கன்னியை, தேவலோக கன்னியை மறுபிறவில இந்துமதியா பிறக்கிறாங்க ஒரு சாபத்தினால. ஆனால் அவங்க பிறந்த பிறகு, அவங்க அஜனை திருமணம் செய்து கொண்ட பிறகு மிகவும் காதலாக இருக்கிறார் இந்துமதியின் மீது. இந்துமதி அவ்வளவு மென்மையானவளாக சித்தரிக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பூவை கூட பறிச்சிடக்கூடாது, அதுக்கு வலிக்கும், ஓரறிவு கொண்ட அந்த செடிக்கும் கூட வலிக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்துமதி அவர்கள். அந்த இளம் பிராயத்திலேயே ஒரு கொடிய பறிச்சிட்ட காரணத்தினால அந்த கொடியிலிருந்து வந்த பால் அது அழுது அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து இந்துமதியா பேச வச்சுட்டாங்க. நீ புத்திர சோகத்தால தான் இறப்பன்னு சொல்லி இந்துமதி அவர்கள் தசரதனை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சாப விமோசனம் எப்ப ஏற்பட்டது அப்படின்னா, சாப விமோசனம் வந்ததுமே அவங்க இறந்து தேவலோகத்துக்கு போகணுங்கிறதா அவங்களுடைய இந்துமதியோட விதி. அப்ப நாரதர் யாழ்னு ஒரு வீணையை மீட்டிட்டு இருப்பாரு இல்லைங்க, அதுல போடப்பட்ட மாலை அவங்க கழுத்துல வந்து விழுந்ததுமே, வானத்துல இருந்து அவங்க கழுத்துல வந்து இந்துமதி கழுத்துல விழுந்ததுமே அவங்க இறந்துடுறாங்க. இறந்து அவங்க தேவலோகத்துக்கு திரும்பவும் தேவலோக பெண்ணா போயிடுறாங்க. ஆனால் அஜன் அதை நம்பாமல் தொடர்ந்து தன்னுடைய மனைவி தன்னை விட்டு பிரிந்து விட்டாளேங்கிற கவலையிலேயே அவரும் ஒரு லெவலுக்கு மேல தற்கொலையே செஞ்சுக்கிறார் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராவணனுடைய அழிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா இஷ்வாகு. இஷ்வாகு என்ற மன்னர் சபிச்சிடுறார். உலகத்துல எல்லாரோடையும் அவன் போய் போர் செய்யறான். போர் செய்யறப்ப அந்த தசரதனோட தலைமுறையை சேர்ந்த இஷ்வாகுடையும் சண்டையிடுகிறான். சண்டையிடும் போது ராவணனை சபித்து விட்டு அவர் இறக்கிறார். என்ன அப்படி சொல்லி இறக்கிறார்னா, என் வம்சத்துல பிறக்கிற ஸ்ரீராம கையாலதான் உனக்கு மரணம்னு சொல்லிட்டு அவர் இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு பிரம்மா அழைத்து தசரதன், அதாவது தனக்கு யாரால மரணம் அப்படின்னு சொல்லி பிரம்மா அழைத்து ஜோதிடம் பார்க்கும் போது பிரம்மா சொல்றாரு, தசரதனுக்கும் கோசல நாட்டு மன்னரோட மகள் கோசலைக்கும் பிறக்கிற மகன் தான் உன்னை அழிப்பான் அப்படின்னு சொல்லி அவர் ஜாதகம் பார்த்து சொல்லிடுறாரு. சொன்ன பிறகு கோசல நாட்டு மன்னர்கிட்டையும் போய் சண்டை போட்டு கோசலையை கூட்டிட்டு வந்து ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சிடுறார். பெட்டிக்குள்ள அடைச்சி ஒரு தீவுல பெட்டிக்குள்ள அடைச்சி அந்த பெட்டிக்கு காவலா ஒரு பூதத்தையும் வச்சிடுறாரு. சரையு நதியில அந்த செகண்ட், அதாவது அயோத்தியில இருக்கிற சரையு நதி கரையோரமா அவர் படகுல போயிட்டு இருக்கிற தசரதனையும் பார்த்து, தசரதன் உயிரோடு இருந்தாதான் சொல்லி தசரதனை அந்த படகோட வெடிக்க வச்சு அவர் முழுக வச்சிடுறாரு. முழுக வச்ச பிறகு அவர் இறந்துட்டதா நம்பி ராவணன் அவனுடைய நாடான இலங்கைக்கு போயிடுறான். ஆனால் அவருக்கு மூச்சை அடக்கக்கூடிய சக்தியும் இருக்கு. அவர் வந்து தன்னுடைய ஆத்துல இறக்குனதுமே அவர் மூச்சை அடக்கிக்கிட்டு வெளியே வந்து, வெளியே வர்றவர் ஒரு தீவுல வந்து ஒதுங்கிறார். தீவுல ஒதுங்கி வந்து பார்த்தா பூதத்தை ஏற்கனவே திமிங்கலம் சாப்பிட்டுது. திமிங்கலம் சாப்பிட்டு யாரா இந்த பெட்டி, இவ்வளவு அழகான பெட்டியை வச்சிருக்கான். பெட்டியை திறந்து பார்த்தா இருவருக்குமே திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விடுது. ஏற்கனவே கோசல நாட்டு மன்னரும் அயோத்தி மன்னரும் இணைந்து பேசி இவங்க இருவருக்கும் திருமணம் அப்படிங்கறத முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா இருவரும் யாரையும் பார்த்தது இல்லை ரெண்டு பேருமே. இவங்க இருவருமே ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அங்கேயே கந்தர்வ விவாகமும் செய்து கொள்கிறார்கள் நாரதரோட தலைமையில. நாரதர் வந்து ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அறிமுகப்படுத்தி வச்ச பிறகு இருவருமே தசரதனும் கோசலையும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திரும்பவும் வந்து செக் பண்றதுக்காக பெட்டியை திறந்து பார்க்கும் போது ராவணன் அங்க அதிர்ச்சி அடைகிறான். என்ன பாக்குறான்னா, தசரதனும் உயிரோடு இருக்காங்க, கோசலையும் உயிரோடு இருக்காங்க, ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சு கோலத்துல உட்காந்துட்டு இருந்ததை பார்த்ததும் அவனுக்கு செம்மையா கோபம் வந்துடுது. இந்த நிமிஷமே அவங்க ரெண்டு பேரையும் கொண்டா ராம எப்படி பிறக்க முடியும்னு சொல்லி பிளான் பண்றான். ஆனால் அவங்க வந்து உடனடியா அவங்கள கொல்ல முயற்சி பண்ணும்போது பிரம்மா அங்க தோன்றி, நீ இப்ப அவங்களுக்கு பிறகு ராம கையால நீ செத்து போனா வைகுண்டம் வந்து சேர்றதுக்காக வாய்ப்பு இருக்கு, இல்ல இப்பவே நான் ஒரு அவதாரம் எடுத்து உன்னை கொன்னுடுவேன், மரியாதை அந்த இடத்த விட்டு காலி பண்ணுன்னு சொல்லி பிரம்மா அவனை மிரட்டி அனுப்புகிறார். உடனே தான் விதியின் வந்துகிட்டு அங்கிருந்து அவன் கிளம்பிடுறான். அவங்க சேரத்துக்கான காரணம் என்ன, கோசலையும் தசரதனும் சேரத்துக்கான காரணம் ராவணனாவே இருந்துடுறார். அதற்கு பிறகு இருவரும் அவங்களுடைய நாட்டுக்கு வராங்க. அவங்க வந்து திரும்பவும் இரண்டு மனைவியரை திருமணம் செய்து கொள்றார். இரண்டு மனைவியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுமித்திரையையும்
கையையும் திருமணம் செய்துக்கிறாரு. திருமணம் செய்துகிட்ட பிறகு கோசலைக்கு சந்தா அப்படிங்கிற ஒரு மகள் பிறக்கிறார். மகள் பிறந்த பிறகு கோசலைக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள், வர்ஷினி என்ற சகோதரி. அங்க தேசத்து மன்னனை தான் அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க, ராஜா ரோமவாதன் என்பவரை. அங்க தேசத்து மன்னனுக்கு குழந்தை பேரு கிடையாது. அப்படி அங்க தேச மன்னனுக்கு குழந்தை பேர் இல்லாத சமயத்துல ஒரு முறை அயோத்திக்கு வராங்க. அந்த குழந்தை எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கப்ப சந்தாவை எங்களுக்கு ஸ்வீகாரமா கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி தசரதனிடமும் கோசலையிடமும் கேட்டபோது தாராளமா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த குழந்தைய அவங்க அங்க தேசத்து மன்னனுக்கு தத்து கொடுத்துடுறாங்க. ரோமபாதர் ரொம்ப பிரியமா அந்த குழந்தைய வளர்த்துறாரு. அதே மாதிரி வர்ஷினியும் அந்த குழந்தைய ரொம்ப பிரியமா வளர்த்துறாங்க, சந்தா என்ற பெயர் வைத்து. அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்துக்கு மேல அந்த நாடு மழை இல்லாம வறண்டு போகுது. மழை இல்லாம ஏன் வறண்டு போகுது அப்படின்னா, அந்த அங்க தேசத்து மன்னர் ரோமபாதரை வந்து சம்பாதன் தன்னுடைய மகளிடம் பேசி கொண்டிருக்கிற சமயத்துல அங்கே மழை அதிகமா வரவே மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, 10 வருடங்கள் அங்க மழை இல்லாம போயிடுது. மழை இல்லாம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்தனர் ஒரு முறை அங்க ஒரு ஏழை அந்தனர் விவசாயம் பொய்ச்சு போச்சு, மன்னர்கிட்ட போய் ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது மன்னர் பார்ப்பதை தவிர்த்துட்டு தன்னுடைய மகளோட உரையாடிக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் அந்தனன் மனசு நொந்து போய் தன்னுடைய குலதெய்வமான இந்திரன் கிட்ட போய் முறையிடுறார். தேவலோகம் போய் இந்திரங்கிட்ட என்ன முறையிடுறாருன்னா, நான் இந்த மன்னரை போய் ஏதாவது உதவி செய்வார்னு போய் பார்த்தேன், ஆனால் இந்த மன்னர் எனக்கு எந்த உதவியுமே செய்யல, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுமே தேவேந்திரனுக்கு மகா கோபம் வந்துடுது. கோபம் வந்த பிறகு என்ன செய்யறாரு அப்படின்னா, வர்ண பகவான்கிட்ட கட்டளை இடுறாரு, மழையே வரக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாட்டுக்கு மழையே வரக்கூடாதுன்ட்டு. அங்க தேச மன்னன் இதை சற்றும் எதிர்பாராத அங்க தேச மன்னன் தொடர்ந்து ரொம்ப சிக்கனமா கூட தண்ணியை புழங்கியும் கூட 10 வருடங்கள்ல நாடே வறண்டு போயிடுது. எவ்வளவோ பூஜைகள் செய்தும் கூட வர்ண பகவான் இறங்கி வரவே மாட்டேங்கிறார். இறங்கி வரல அப்படின்ன பிறகு எல்லா ஜோதிடர்களையும் அந்தனர்களையும் அழைத்து என்ன காரணம், ஏதாவது ஒன்று செய்யணும், மக்கள் இப்படி பஞ்சத்தால் வாடக்கூடாது அப்படின்னு சொன்னபோது அவங்க சொன்ன பேர் தான் ரிஷியசிருங்கர். அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, விபண்டகர் அப்படிங்கிறவரோட மகன். அந்த முனிகுமாரன் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம், விபண்டகர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா, யாக ஹோமங்களில் சிறந்தவர், நல்லா செய்கிறவர், அது மட்டும் இல்லாமல் மகா கீர்த்தி, அதாவது மிகுந்த புகழடைந்தவர் அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகம் செய்து வைக்கிறார் வியாதவியாசர் அவர்கள் ராமாயணத்தில். அப்படி இருக்கிற சமயத்துல அவர் வந்து நம்முடைய நாட்டுல கால் வச்சா கண்டிப்பா மழை பெய்யும் அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன, ரிஷியசிருங்கருக்கு மட்டும் ஏன் அவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி கேட்டா, ரிஷியசிருங்கர் வந்து முனிகுமாரனாவே காட்டிலேயே வளர்க்கப்பட்டவர். அது மட்டும் இல்லாம அங்க காட்டுல கிடைக்கிற பதார்த்தம் தான், கிழங்கு தேன் எப்பயாவது அவங்க அப்பா சமைச்சு தர பதார்த்தங்கள் தான் அவருக்கு புதுமையா இருக்குமே தவிர வேற எந்த பதார்த்தமும் அவருக்கு சாப்பிட தெரியாது. அது மட்டும் இல்லாம யாகமும் ஹோமும் நல்லா வளர்த்த தெரிஞ்சவர். அதை எல்லாத்தையுமே மகனுக்கு கத்துக் கொடுத்துருக்காரு விபண்டகர். அது மட்டும் இல்லாம அவருக்கு நண்பர்கள் யாரு அங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புலி, சிங்கம், யானை, மான்கள், முயல்கள், இதுதான் அவருடைய நண்பர்களை தவிர வேற எந்த மனித முகங்களையும் அவர் அறிமுகம் கிடையாது. அப்படிப்பட்ட ரொம்ப வெகுளியான சிறந்த அது மட்டும் இல்லாம எல்லா நல்ல குணங்களும் நிறைந்த ரிஷியசிருங்கர் நம்முடைய நாட்டுல காலடித்து எடுத்து வச்சா மழை வெள்ளமா கொட்டிடாதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்க, அவருக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வைக்கிறாங்க அந்தனர்களும் மந்திரிகளும். என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீங்க அவருக்கு உங்களுடைய மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் சந்தாவை அப்படின்னப்ப ரொம்ப யோசனை பண்றாரு. ஏன்னா எந்த அறிமுகமே இல்லாத காட்டுவாசி மாதிரி வாழ்ந்த ஒருத்தனுக்கு எப்படி தன்னுடைய மகனுக்கு மகளை திருமணம் செய்து வைக்க முடியும்னு சொல்லி யோசிச்சாலும் மக்களுடைய சுகம் தான் முக்கியம்னு சொல்லி யோசனை பண்ணி தசரதனிடம் கலந்து பேசிக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சந்தாவை திருமணம் செய்து வைக்க சம்மதம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. சொன்ன பிறகு அமைச்சர்கள் எல்லாம் போனா அவருடைய அவருக்கு வந்து யார் அறிமுகம் உள்ள மனிதர்கள், அதனால அழகான பெண்களை அனுப்பி வைக்கலாம், பெண்களால் முடியாது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற தாசிகள்னு சொல்லக்கூடிய பெண்களை அங்க அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க சந்தனம் மகிழ் போன்ற வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு அவருக்கு பதார்த்தம்னா என்னன்னு தெரியாது சொன்ன இல்லைங்களா, அது மாதிரி விதவிதமான பதார்த்தங்களை எடுத்துக்கிட்டு அவர் போய் பாக்குறாங்க. இப்படி கூட மனிதர்கள் இருக்காங்களான்னு சொல்லி அப்பதான் பெண்களை முதன்முறையா பாக்குறார். இந்த கண்ணு வேற மாதிரி இருக்கு, மூக்கு வேற மாதிரி இருக்கு, கை கால்லாம் வேற மாதிரி இருக்கு, இப்படி எல்லாம் கூட மனிதர்கள் உலகத்துல இருக்காங்களான்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டு அவங்கள பார்த்ததும் ரொம்ப ஆர்வத்துல அவங்க வீட்டுல வச்சிருந்த கிழங்கு தேனி எல்லாம் அவருடைய குடியில இருக்கிறது எடுத்து கொடுக்குறாரு. அதே மாதிரி அந்த பெண்கள் கொண்டு வந்த பதார்த்தங்களை சாப்பிட்ட பிறகு அவருக்கு இந்த மாதிரி டேஸ்ட்ல எல்லாம் சாப்பாடு இருக்கா அப்படின்னு ஒரே ஆர்வம். அதனால அவரை வந்து அவங்க கிட்ட அந்த பெண்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்க அப்பா வர்றதுக்கு முன்னாடி, அதாவது விபண்டகர் வரத்து வெளியே போன சமயத்துல தான் இவர்கிட்ட போய் அவங்க அறிமுகப்படுத்திக்கிட்டு டான்ஸ் எல்லாம் பண்றாங்க, இவங்க கிட்ட மயங்குறாரு, சாப்பாடுலாம் சாப்பிடுறாரு. விபண்டகர் வர்றதுக்கு முன்னாடி நாம எங்க நாட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி அந்த பெண்கள் அழைக்கிறாங்க. அவருக்கும் அது சரி தான் படுது, ஏன்னா அப்பா வந்தா கண்டிப்பா நம்மளை அங்க விட மாட்டார் அப்படின்னு சொல்லி விபண்டகர் வரத்து காட்டியும் அங்க தேசத்துக்கு அந்த பெண்கள் அவரை அழைச்சிட்டு வந்துறாங்க. அழைத்து வந்த பிறகு வேற லெவல மழை வருது, மழை கொட்டோ கொட்டு கொட்டுது. அவர் வாசப்படி அந்த எல்லையை மிதிச்சதுமே மழை கொட்டி 10 வருஷமா பெய்ய வேண்டிய மழை அந்த ஒரே நாள்ல கொட்டிடுது. அதனால ரிஷியசிருங்கருக்கு மனமிறங்கி தன்னுடைய மகளான சந்தாவை திருமணம் செய்து வைக்கிறார். திருமணம் செய்து வைத்த பிறகுதான்
தசரதன் போய் இவர்கிட்ட முறையிடுறாரு, எனக்கு குழந்தைகளே இல்லை, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துல தான் புத்திர காமிஷ்டியாகத்தை செய்ய சொல்லி தலைமையேற்று ரிஷியசிருங்கிற அதை தலைமையேற்று செய்கிறார். அப்ப தேவதூதன் அவன் வந்து ஒரு பாயச பாத்திரம், அதாவது திவ்ய பாயசம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. திவ்ய பாயசத்தை கௌசல்யா, அது மட்டும் இல்லாம சுமித்ரை, கையை, மூணு பேருமே குடிக்கிறாங்க. மூணு பேருக்குமே உடனே பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ராமன் பிறக்கிறார், அதாவது ராமனே நான்கு அவதாரமா, விஷ்ணுவே நான்கு அவதாரமா பிறக்கிறாரு. ராமனாகவும் பரதனாகவும் சத்ருகனாகவும் லக்ஷ்மணனாகவும் பிறக்கிறாருங்க. சுமித்ரைக்கு சத்ருகனும் லக்ஷ்மணனும் பிறக்கிறாங்க. கைகைக்கு பரதன் பிறக்கிறாரு, அதே மாதிரி ராமன் வந்து கோசலைக்கு பிறக்கிறார். பிறந்த பிறகு இவர் வந்து ஏன் 60,000 பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற எல்லா சந்தேகமும் எல்லாருக்குமே இருக்கும். காரணம் என்ன 60,000 பெண்களை திருமணம் செய்துக்கிறதுக்குன்னா, ஜமதக்னி முனிவர்னு ஒருத்தர் காட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. சரையு நதிக்கு ஒரையோரமா வாழ்ந்துகிட்டு இருந்த சமயத்துல தசரதன் வம்சத்தைச் சேர்ந்த கார்த்தவீரி என்ற ஒரு மன்னர் அவருடைய குடிலுக்கு போயிருக்காரு. குடிலுக்கு போன சமயத்துல ஒரு மன்னர் வந்திருக்காருங்கிறதுக்காக அவருக்கு எல்லா சவரட்டனையும் செய்து, கிட்டத்தட்ட ஒரு அரச குடும்பத்துல என்ன மாதிரியான விருந்து, அரச விருந்து கொடுப்பாங்களோ அந்த விருந்தை இவருக்கு கொடுக்கிறார் அந்த மன்னர், ஜமதக்னி மன்னர், ஜமதக்னி முனிவர். அதை கொடுத்த பிறகு கார்த்தவீரியனுக்கு பெரிய ஆச்சரியம், அதாவது நம்மளால கொடுக்க முடியாத ஆகாரங்களை இந்த ஆள் எப்படி கொடுக்க முடியும், ஒரு முனிவரால எப்படி முடியும்னு சொல்லி பார்க்கும் யோசிக்கும் போதுதான் காமதேனுங்கிற ஒரு பசுவும் அதனுடைய கன்றுக்குட்டியும் இவர்கிட்ட இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு தெரியாமையே அதை கவர்ந்துகிட்டு போயிடுறார் கார்த்தவீரியன். கவர்ந்துட்டு போன பிறகு ஜமதக்னி முனிவருக்கு நான் 5 மகன்கள், 5வதா பிறக்கிறவர் தான் பரசுராமர். அவர் வந்து அவரும் விஷ்ணுவோட அம்சமாக தான் அறியப்படுறாரு. அவர் சிவனை நோக்கி பெரிய தவம் செய்து கோடரி என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதத்தை வாங்குறார். கோடரி என்பது பரசு அப்படிங்கறதான் அதனுடைய சமஸ்கிருத சொல். அதனால பரசுராமர் அப்படிங்கிற பேர் அவருக்கு நிலைச்சு போச்சு. வெச்ச பேர் ராமன் தான். பரசுராமர்ன்ற பேருனால அவருடைய பேருக்கே சிவனுடைய ஆயுதமே அவர்கிட்ட இருக்குங்கிறதால யாரும் அவரை எதிர்த்து நிற்கல. ஆனா கார்த்தவீரியன் எதிர்த்து நிற்கிறாரு, அவரை கொண்டுடுறாங்க. கொண்டுட்ட பிறகு அவருடைய 21 பிள்ளைகள், இவர் வந்து இந்த பாவத்தை நீ போக்குறதுக்கு நீ காசிக்கு போய் தவம் செய்துட்டு வா அப்படின்னு சொல்லி 1 வருஷம் அவர் அனுப்பி வைக்கிறார் ஜமதக்னி முனிவர். ஆனால் அவர் போன சமயத்துல, அவர் போயிட்டு திரும்பி வர சமயத்துல 21 புதல்வர்களும் வந்து அவரை துண்டு துண்டா வெட்டி போட்டுறாங்க ஜமதக்னி முனிவரை. வெட்டி போட்டதை பார்த்ததும், ஜமதக்னி முனிவரை வெட்டி போட்டதை பார்த்ததும் பரசுராமர் அப்பயே சபதம் இருக்கிறார், 21 தலைமுறையில ஒருத்தனை கூட விட்டு வைக்க மாட்டேன், சத்திரிய வம்சத்தை சேர்ந்த அத்தனை மன்னர்களையும் கொல்லுவேன் அப்படின்ட்டு. கொல்லுவேன்னு சொன்னப்ப அங்க அவங்களுடைய வம்சத்துல மிச்சமானவங்க தசரதன் மட்டும்தான். தசரதன் என்ன செய்தார் அப்படின்னா, அவரு வந்து பரசுராமரோட ஒரு வீக் என்ன அப்படின்னா, திருமணம் செய்துக்கிட்டவன உடனே கொல்ல மாட்டார், கொஞ்ச நாள் மனைவியோட வாழட்டும் அப்படின்ட்டு. அப்படி ஒவ்வொரு முறையும் பரசுராமர் கொள்வதற்கு தசரதனை நோக்கி வந்தப்பெல்லாம் தசரதன் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டார். அந்த பெண்கள் தான் 60,000 பெண்கள் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் என்னன்னா, 60,000 பொண்டாட்டியை கட்டி எப்படி குடும்பம் நடத்துறது அப்படின்னு, எந்த பெண்ணையும் அவர் ஏடத்தும் பார்த்தது கிடையாது. என்ன காரணம், நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக இந்த சேவையா இந்த ஒரு செயலை செய்திருக்கார் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பட்டத்து மகிழ்ச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 பெண்கள் தான், மிச்ச 60,000 பெண்களும் அரண்மனையில் வைத்து பாதுகாக்கப்பட்டனர் எல்லா பெண்களும் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்துல போர் நடந்தா கூட வீரர்களோட மனைவியை கூட அவங்க தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதால அப்படி கூட ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் பதிவு பண்றாங்க. அதற்கு அடுத்தது சனி பகவானோடைய நம்முடைய தசரதன் சண்டையிட்டு இருக்கிறார். சனி பகவானோட ஏன் சண்டையிட்டு இருக்கார் அப்படின்னு பாத்திரலாம். அவங்க வந்து ஜாதக ரீதியா எடுத்து பாக்குறாங்க. அவருடைய நாடு மிகவும் சுபிட்சமான நாடு அயோத்தி. அவ்வளவு சுபிட்சமான நாட்டுல சரையு நதிக்கரையோரமா அமைஞ்சிருக்கிற அந்த நாடு ரொம்ப அழகா, அமைதியா, எல்லா மக்களும் ஒற்றுமையா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க வந்து மாதம் மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, நாடு நல்லா சுபிட்சமா இருக்கு, உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேணுமோ எல்லாமே உடனடியா கிடைச்சிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்துல அங்கே சனி இடமாற போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது. கிருத்திகை நட்சத்திரத்துல ரோகிணி நட்சத்திரத்தை பிளந்து கொண்டு சனி பகவான் வந்துட்டா கண்டிப்பா நம்ம நாட்டுல 12 வருஷத்துக்கு மழையே பெய்யாது அப்படிங்கிற ஒரு பாயிண்டை எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சதுமே, அதை கேட்டதுமே இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுது. எதனால இப்படி நடக்கும், நாம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன, எதுவுமே செய்ய முடியாது. சனி பகவான் என்ன செய்ய முடியும், சிவனாலேயே ஒண்ணும் செய்ய முடியல, நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்ன போது, இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவர் எல்லா லோகத்துக்கும் போகக்கூடியவர், அவரோட எல்லா லோகத்தையும் தேவர்களும் அவருக்கு தோழமையா நட்பா இருந்தவங்க தான். அதனால சனி பகவானை தேடிட்டு அவர் சூரிய விண்ணுலகத்துக்கே போறாரு. அங்க போனா 1000 வெளிச்சத்துல அவர் வந்து நிக்கிறார், சனி பகவான் வந்து நிக்கிறார். இன்ன பிறகு நான் அவங்களோட போர் செய்ய தயாரா இருக்கேன், என் நாட்டு மக்கள் நல்லா இருக்கும், 12 வருஷத்துக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னதுமே அவருடைய வீரத்தை பார்த்து சனி பகவான் வியந்தே போனார் அப்படின்னும். என்னை எதிர்த்து நீ நிக்கிற, ஓகே, ரொம்ப சந்தோஷம், உன் மக்களுக்காக இவ்வளவு தூரம் நீ இறங்கி வந்திருக்க, அதனால நீ வந்து உனக்கு என்ன வர வேணுமோ கேள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்ட போதுதான் அவர் சொல்கிறார் சனி பகவான்கிட்ட, நான் இப்ப பேசுற, அதாவது அவர் வந்து ஒரு மந்திரத்தை, காயத்ரி மந்திரத்தை உருவாக்குனாராம் சனி பகவானுக்காக. அந்த மந்திரத்தை யார் சொன்னாலுமே
அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் உங்களால வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதால அவர் உருவாக்கின அந்த சனி காயத்ரி மந்திரத்தை நாம எல்லாருமே சொன்னா கண்டிப்பா நம்ம சனி பகவான் நம்மள வந்து பிடிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இங்க இன்றும் உழவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் உருவாக்கினதுதான் சனியோட காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. அதற்கு அடுத்தது அவர் ஏன் இறந்தார் அப்படின்னா அவருடைய சாபங்கள், கிட்டத்தட்ட 3 சாபங்கள் அவர் வாங்கியிருக்கார். அவங்க அம்மாவோட இந்துமதி அப்படின்னு சொல்லி முன்னாடியே பதிவு பண்ண இல்லைங்களா அந்த சாபம், அதற்கு அடுத்து சிரவணனை கொன்றதுக்காக அந்த சாபம், அது மட்டும் இல்லாம 2 சாபங்களை அடுத்து மட்டும் இல்லாம 2 வரங்களை சாபமா கொடுத்துட்டார் தன்னுடைய மனைவிக்கு. என்ன வரம் அப்படின்னா 2 வரங்களும் அந்த அம்மா வந்து எப்ப பயன்படுத்திக்கிறாங்கன்னா ஒரு சம்பாசுரன் அசுரனை அழித்ததற்காக அவர் 2 வரத்தை எப்ப வேணா வாங்கிக்கும் கொடுத்த அந்த வரத்தை அவங்க பயன்படுத்துறாங்க. பரதன் நாடாள வேண்டும், நீங்க வந்து ராமன் காடாள வேண்டும் சொல்லி அவங்க கேட்கிறாங்க. 14 ஆண்டுகள் கேட்ட போதுதான் அவர் இறந்து போகிறார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. இப்படி அவரை பற்றின பதிவுகள், தசரத மகா சக்கரவர்த்தியின் பதிவுகள் பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.